Dear 12th Standard Business Max students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். அஃபிலியே எக்ஸாமுக்கு நம்ம 10 சாப்டர்ஸ் படிச்சே ஆகணும். அதில் 6 டு 10 வரைக்கும் நம்மளுடைய இந்த அக்டோபர் நவம்பருடைய போர்ஷன்ஸ், டிசம்பர் மாதம் நடக்க போகிற அஃபிலியே எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது. 50 நாட்கள் நம்ம கையில் இருக்குது. பிஸ்னஸ் மேக்ஸுக்காகவே மெட்ரோ கருணாகரன் சேனல் பிரத்யோகமாக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பிஸ்னஸ் மேக்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்களும் ஒரு பிள்ளை, நீங்களும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு எக்ஸாம் ஃபியர் இருக்கும், உங்களுக்கும் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக நம்ம சேனல் முழுக்க முழுக்க பிஸ்னஸ் மேக்ஸுக்காக நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கு. மெயின் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, என்ன சார் பிஸ்னஸ் மேக்ஸ்க்கு நிறைய போட்டுருக்கீங்க, எங்களுக்கு நிறைய போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பிஸ்னஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் மிக மிக முக்கியமான மாணவர்கள். என்ன ஒரே ஒரு வித்தியாசம், மெயின் மேக்ஸில் 12 சாப்டர் இருக்கும், உங்களுக்கு 10 சாப்டர் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கால்குலேட்டர் யூஸ் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி பிஸ்னஸ் மேக்ஸுக்கு இருக்குது, மெயின் மேக்ஸு கிடையாது. அக்டோபர் மாதம் ஒரு 10 நாள், நவம்பர் மாதம் ஒரு 30 நாள், டிசம்பர் மாதம் ஒரு 10 நாள் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 50 நாட்கள் நம்ம கையில் இருக்குது. இந்த 50 நாட்கள் எப்படி பிளான் பண்ணுறது? பப்ளிக் எக்ஸாம் 2025 ஃபேஸ் பண்ணுற மாணவர்களுக்கான ஒரு ஐடியா என்னென்னா, 10 சாப்டர்ஸில் பாஸ் ஆகணும், ரொம்ப கஷ்டம், ஃபெயில் ஆகிடும்னு பயப்படுற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் ஈஸியாக சொல்கிறது, ஃபர்ஸ்ட் சாப்டரை படிச்சிருங்க, 9th சாப்டர் 10th சாப்டர் முடிச்சிருங்க, நீங்கள் பாஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிருங்க, 17 மார்க் அவரேஜ் வரும். 9th சாப்டர் பாருங்கள், 17 மார்க், 34 மார்க்கு. 10th சாப்டர் படிங்க, ஒரு 9 மார்க், அழகாக 50 மார்க் எடுத்துகிட்டு போயெல்லாம் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்லாம் படிச்சிருங்க. போன வாரம் கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் 6 வருஷம் ஆச்சு சார் பிஸ்னஸ் மேக்ஸ் எழுதி, நான் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன், எப்படி சார் பாஸ் ஆகுறது? நான் சொன்னது அவ்வளோதான், 1, 9, 10, 1வது சாப்டர், 9வது சாப்டர், 10வது சாப்டர் படிமா நீ பாஸ். மீது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சார் இன்னும் ஒரு சாப்டர் எனக்கு வேணும் சார் கேட்டாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு. 5வது சாப்டர் என்ன படிச்சிங்கம்மான்னு சொன்னேன். அப்போ 1, 5, 9, 10 தெளிவாக 60+ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் பிஸ்னஸ் மேக்ஸ் பாஸ் ஆகணும்னு அட்டெம்ப்ட் அடிக்கிற மாணவர்கள், ரொம்ப கஷ்டம் சார் பிஸ்னஸ் மேக்ஸ் பாஸே ஆக முடியல அப்படின்னு சொல்லியிருக்க மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம், 1, 5, 9, 10 வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் பாஸ் ஆகிடலாம், வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் காலேஜுக்கு போயினே இருக்கலாம். ஆனால் சென்டம் எடுக்கணுன்ற மாணவர்கள் பார்த்துங்க, எந்தெந்த சாப்டருக்கு எவ்வளோ எவ்வளோ மார்க்ஸ் வெயிட்டேஜ் இருக்குது, எத்தனை 3 மார்க்ஸ் வரும், எத்தனை 2 மார்க்ஸ் வரும், எத்தனை 5 மார்க்ஸ் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்லலாம் உங்களுக்கு 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 9th சாப்டர்லேயும் 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ டோட்டலாக 140 மார்க் நம்ம எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும், அதில் 90 மார்க் நம்ம எடுக்க வேண்டியமாக இருக்கும், அப்போ தான் சென்டம் கிடைக்கும். அதுக்காக ப்ரிப்பரேஷன் எப்படி சார் ஸ்டார்ட் பண்ணலாம்? இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பிஸ்னஸ் மேக்ஸில் 6வது சாப்டர்லேருந்து 10வது சாப்டர் வரைக்கும் நம்ம இந்த டைமுக்குள்ளார நம்ம டைம் யூஸ் பண்ணி ஆகணும். 21லேருந்து 23 வரைக்கும் 3 நாள் டைம் கொடுத்துருக்குறேன். என்ன சார் இன்றைக்கி தான் வீடியோ போடுறீங்க, இன்னும் 21லேருந்து 23 வரைக்கும் 3 நாள் டைம் சொல்கிறீங்க, என்ன விளாட்றீங்களா அப்படின்னு கேட்பீங்க. ஆல்ரெடி நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 20ஆம் தேதியே 6வது சாப்டர் ஃபுல்லாக டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டாங்க. நம்மளுடைய மெட்ரோ கர்நாகரன் சேனலில் மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் வாரம் வாரம் டெஸ்ட் எழுதிட்டே வராங்க. ஒரு வாட்டி 6.1 எழுதுனாங்க, ஒரு வாட்டி 6.2 எழுதுனாங்க, ஒரு வாட்டி 6.1 6.2 சேர்த்து எழுதுனாங்க, ஒரு வாட்டி ஃபுல் சாப்டர் எழுதி முடிச்சிட்டாங்க. அதனால் நம்ம சேனல் ஃபாலோ பண்ண வர மாணவர்கள் முடிச்சுட்டாங்க. இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன், எதாவது பாக்கி இருந்ததுன்னா, அல்லது இன்னைக்கு நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற மாணவர்கள், அல்லது இன்னிலேருந்து படிக்கணும்னு முடிவு பண்ண மாணவர்கள் தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம். 21லேருந்து 23க்குள்ளே 3 டேஸ்க்குள்ளார நீங்கள் முடிச்சிடணும். நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனலில் மெம்பர்ஷிப் எடுத்த மாணவருக்கு வாரம் வாரம் சண்டே சண்டே வீக்லி டெஸ்ட் வச்சுட்டுருக்கோம். 7 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகுது உங்களுக்கு, 8:30 மணிக்கு நம்ம கீ ரிலீஸ் பண்ணுறோம். வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுப்போம் அந்த மாணவர்களை. அந்த மாணவர்களை அழகாக போர்ஷன்ஸை முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் கஷ்டப்படுற மாணவர்கள், சிலபஸை முடிக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுற மாணவர்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் தரவாக அழகாக படித்து முடிச்சிடலாம். ஆகவே இது எல்லாமே முக்கியமான கொஸ்டின். 6.1 6.2 ரொம்ப ஆவரேஜாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், படிக்கிறது கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் கஷ்டம்னு ஃபீல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு 60 போதும் சார், ஒரு 70 போதும் சார்ன்றவங்க இந்த இம்பார்ட்டன்ஸ் அம்சம் படிச்சுங்க. சார் நாங்கள் சென்டம் எடுக்கணுன்றவங்க 6.1 6.2 ஃபுல்லாக படிங்க. ஆனால் நம்மளுடைய மெம்பர்ஷிப் எடுத்த மாணவர்கள் ஃபுல்லாக தான் நம்ம படிக்க வச்சுருக்கோம், இம்பார்ட்டன் கொடுக்குறது கிடையாது, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிக்க வச்சிடுறது. ஜனவரிக்கு மேலே பார்த்துக்கலாம் அந்த இம்பார்ட்டன்ட் எல்லாமே. அதனால் டிசம்பர் வரைக்கும் ஃபுல்லாக முடிக்கிற வேலையை பார்ப்போம்.
அப்ப இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சீங்க. அதுக்கு அடுத்து 7.1 இருந்து 7.3 வித் எக்ஸாம்பிள்ஸோட 24 இருந்து 31 வரைக்கும் நம்மளுடைய மெட்ரோ கர்நாகரன் சேனல் ஃபாலோ பண்ணவங்க இந்த வாட்டி 7.1 டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. அது தெரியுமா, அடுத்த வாரம் 7.2 எல்லாம் எழுத போறாங்க. அதனால அவங்க கிளீனா தான் போயிட்டு இருக்காங்க, போர்ஷன்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் தெரியும். திடீர்னு ஒரு வீடியோ பாக்குறதுனால நான் முடிச்சிட முடியுமானா, முடிக்க முடியாது. இன்னில இருந்தாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இந்த வாரம் டெஸ்ட் போர்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.1 7.2 எழுதுவாங்க பிள்ளைகள். அதனால மெட்ரோ கர்நாகரன் சேனலை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, நம்மளுடைய மெம்பர்ஷிப் எடுத்துங்க. சண்டே சண்டே 7 மணிக்கு வீடியோஸ்லயும் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆகும், 8 மணிக்கு கீ ரிலீஸ் ஆகும், டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. 7.1 இருந்து 7.3 வரைக்கும் 8 நாள் டைம் கொடுத்துருக்கோம், தாராளமா படிக்கலாம். 24 இருந்து 31 வரைக்கும் அக்டோபர் மாசம் ஃபுல்லா நீங்க 7 சாப்டர் முடிச்சு முடியும். படிச்சு முடிச்சது டெஸ்ட் எழுதும் போது அது முழுமையடையுது. அதனால தான் நம்ம சேனலுக்கு வாங்க அப்படின்னு சொல்றது. நம்ம நிறைய சேனல்ல இது இம்பார்ட்டன்ஸும் அது இம்பார்ட்டன்ஸும் சொல்லுவாங்க, ஆனா யாருமே கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை இந்த வீக்லி டெஸ்ட் எல்லாமே. ஏன்னா சரியான ஒர்க் அந்த வீக்லி டெஸ்ட், கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறது, கீ ரெடி பண்றது, அதை போஸ்ட் பண்றது. அது மாணவர்கள் ஒரு 100 பேர் தான் பாக்குறாங்க, 200 பேர் தான் பாக்குறாங்கலாம் விட முடியாது. 100 பேராவது இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருக்கிறான சண்டே உட்காந்து 7 மணிக்கு, அவனுக்காக நம்ம உழைச்சி ஆகணும்ன்றதுக்காக உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரூம்ல ஒரு ஆசிரியர் உங்களுக்காக சிரமப்பட்டு இருக்க, அதே மதிப்பு கொடுத்து நிறைய மாணவர்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. அந்த ஜோதியில வந்து நீங்க ஐக்கியம் ஆகணும், ஆனாதான் நம்மளால படிக்க முடியும். நம்ம பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பதற்காகவும், பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதற்காகவும், தனக்கு தானே ஒரு மரியாதை உற்பத்தி செய்வதற்காகவும், உண்டாக்குவதற்காகவும் தான் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். கிளாஸ்ல உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும், மேக்ஸ் டீச்சர் பார்த்தா உனக்கு ஒரு கெத்து இருக்கணும். அந்த மாதிரி நீ ஒரு பயம் இல்லாத ஸ்டூடெண்டா மாறினா இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணியாகணும். 24 இருந்து 31 வரைக்கும் 8 நாள்ல இந்த இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாக்கி சம்ஸ் போடுங்க. அல்லது நல்லா படிக்கிற பசங்க டைரக்டாவே 7.1 வந்து 7.3 வித் எக்ஸாம்பிள் சம்ஸோட போட்டு பாத்துருங்க. அதுக்கு அடுத்தது 1 இருந்து 5 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன். இது சின்ன எக்ஸசைஸ் தான், 8.1 8.2. இந்த எக்ஸசைஸ் முடிச்சிருங்க, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டு அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் படிங்க, அல்லது எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் சேர்த்து கூட போட்டு பாருங்க. நல்லா படிக்கிற பசங்க ஃபுல்லா போட்டு பாத்துருங்க. 1/11 இருந்து 5/11 ஃபைவ் டேஸ் டைம் நமக்கு, 5 டேஸ்க்குள்ளார 8 சாப்டர் போட்டு முடிச்சிருங்க. கஷ்டம்தான், எடுத்து உட்காந்துன்னு டெய்லி 1 ஹவர் போட்டு பார்க்கறது கஷ்டம்தான். ஆனா கஷ்டப்பட்டவன் உழைத்தவன் தோத்ததாக சரித்திரம் கிடையாது. கொஞ்சம் வழுக்குவான், கொஞ்சம் மார்க் குறையலாம், சில சமயத்துல எதிர்பார்த்தது வராம போகலாம், ஆனா மனசு தளரக்கூடாது. அது அடுத்த வாட்டி அவனை திருப்பி இன்னும் 2x தூக்கி விடும். அதனால உழைத்தவர்கள் ஓங்கி நிற்பார்கள். கண்டிப்பாக உங்க பேரண்ட்ஸுக்கு நீங்க பெருமை சேர்ப்பீங்க. நீங்க கஷ்டப்படுறத கண் கூட உங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்க கேலண்டர் எடுத்து வச்சுன்னு அப்படியே டேட்டை குறிச்சுக்கிட்டே வந்துருங்க, எந்தெந்த நாள் என்னென்ன எக்ஸசைஸ் முடிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு. 5 நாள் கொடுத்துருக்குறேன், ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் கணக்கு, 8.1 2 நாள், 8.2 2 நாள், எக்ஸாம்பிள்ஸ் 1 நாள், வேலை முடிஞ்சு போச்சு. அந்த வாரம் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு டெஸ்ட் வரும். இது சம்பந்தமா 8.1 8.2 சம்பந்தமா டெஸ்ட் வரும். அதையும் நீங்க எழுதும் போது சூப்பரா உங்களுக்கு போர்ஷன் படிச்சது ஒரு ரிவிஷன் ஆயிடும், ஒரு தைரியம் வந்துடும். ஆஹா, படிச்சது எல்லாமே என்னால போட முடியுது அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துடும். சரி எங்க ஸ்கூல்ல முடிக்கல சார், நான் எப்படி சார் படிக்கிறது? நீங்க பாட்டு நீ போட்டுன்னு போயினே இருக்கிறீங்க, எங்க ஸ்கூல் ரொம்ப ஸ்லோவா நடத்தி நிக்கிறாங்க, ஒரு கணக்கு 2 கணக்கு நடத்துறதுக்கு 1 வாரம் ஆயிடுது, நாங்க எப்படி சார் உலகம் போட்டு பாக்குறது என்றார். பயப்படவே பயப்பட வேணாம், நம்ம மெட்ரோ கர்நாகரன் சேனல்ல பிளே லிஸ்டுக்கு போங்க, ஹோம் பேஜுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் போட்டிருப்போம், 10 சாப்டர் இருக்கும், அப்படியே ஓபன் பண்ணி ஒரு சமா போட்டு பாருங்க. எக்ஸாம்பிள் புக்லயே இருக்குது, எடுத்து வச்சு போட்டு பாருங்க, அழகா புரிஞ்சிருப்போம். வேலை முடிஞ்சு போச்சு, அதனால ஸ்கூலுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதுங்க, ஸ்கூலுக்கு முன்னாடியே போங்க. அப்போ ஸ்கூல்ல ஒரு வாட்டி நடத்தும் போது டபுள் ரிவிஷன் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா 9.1 9.3 பல பேரை பாஸ் ஆகின சாப்டர், பல பேருக்கு ஒளி விளக்காக இருந்த சாப்டர், பல பேரு வாழ்க்கையில விளக்கேத்தின சாப்டர் இது, பல பேரோட வழிகாட்டி இது, பல பேரை காலேஜுக்கு அனுப்பின சாப்டர் இது. 9வது நம்பர் அருமையான நம்பர், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த சாப்டர். படிச்சுட்டு ஒரு சாப்டர் படிச்சு பாஸ் ஆனவங்களாம் இருக்கலாம், அதுல 9th சாப்டர் மிக மிக முக்கியமான சாப்டர். என்ன சார் இவ்வளோ பேசுறீங்க இந்த சாப்டருக்கு? நான் கண்டிப்பா கால்குலேட்டரை சரியாக பயன்படுத்த வேண்டும், எல்லாமே டேபிள் சம். 1க்கு 2 முறை இந்த கால்குலேட்டர் கரெக்டா யூஸ் பண்ற மாணவர்கள் இந்த எக்ஸாம்ல ஜெயிச்சிருவாங்க. அன்னைக்கு கூட அந்த ஸ்டூடெண்ட் போன் பண்ணி கேட்கும்போது சொன்னேன், 9th சாப்டர் ஆரம்பிச்சிட்டியாமா என்ன? இல்ல சார், நான் 6th சாப்டர் 7th சாப்டர்லாம் படிக்க போறேன் சார். ஏமா, நீ பாஸ் ஆகணும் போதுன்ற, 6 வருஷமா ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற,
பாஸ் ஆகிறதுக்கு யாராவது சொன்னாங்களா 1-9-10 படிக்க சொல்லி? இல்லை சார், டியூட்டோரியலுக்கு போனோம் சார், இத்தனை லட்சம் 1000 ரூபாய் பணம் கட்டினேன் சார், இந்த லெசன் படிக்க வச்சாங்க, அந்த லெசன் படிக்க வச்சாங்க சார், இது சொல்லவே இல்லை சார். 1-9-10 நீ பாஸ்ப்பா, 1-9-10 ஒன்னாவது சாப்டர், 9வது சாப்டர், 10வது சாப்டர் பாஸ். 9 மட்டுமே படிச்சு 10வது சாப்டர் ப்ளஸ் டூ போனாலே பாஸ், 2 சாப்டர் படிச்சதே பாஸ். என்ன சார் இன்னும் குறைச்சிக்கினே போறீங்க? அதான் சொல்றேன், 2 5 மார்க் வரப்போகுது இந்த சாப்டர்ல இருந்து. 10th சாப்டர்ல இருந்து 1 5 மார்க், 3 5 மார்க் அட்மிட் பண்ணி நீ பாஸ் ஆயிடலாம். புக் பேக் 1 மார்க் படிச்சுனா தெளிவா போயினே இருக்கலாம் இம்பார்ட்டன்ட். ஆகவே 9.1, 9.2, 9.3 இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் போட்டு பார்த்துட்டு அப்புறம் பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. நல்லா படிக்கிற பசங்க ஃபுல்லா போட்டு பாத்துருங்க. ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் போட்டு பாத்துருங்க. 7 நாள் டைம் கொடுத்துருக்கேன், இருக்கிறதோ 3 எக்ஸசைஸ். ஒரு எக்ஸசைஸ்க்கு 2 நாள் நீங்க கணக்கு எடுத்துக்கினா கூட, எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாள் எடுத்துக்கினா கூட பியூட்டிஃபுல்லா முடிச்சிடலாம். அப்போ நம்ம 12ஆம் தேதி நவம்பர் மாசமே 9வது சாப்டர் முடிச்சிடும். ஸ்கூல் டீச்சரை விட நீங்க ஸ்மார்ட்டா இருக்கணும். அவர் பிளான் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முடிச்சுட்டு தைரியமா கிளாஸ்ல உட்காந்து இருக்கணும். அவர் போர்டில் சும்மா கணக்கு எழுதும் போதே கில்லி மாதிரி இங்க நீங்க போட ஆரம்பிச்சிடணும். அதனால தான் இந்த மாதிரி பிளானிங்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியான திட்டமிடல் இருந்தா கண்டிப்பாக வெற்றி, இமாலய வெற்றி உண்டு நம்ம வாழ்க்கையில. திட்டமிட்டு தான் படிக்க வேண்டும். சும்மா ஏனோ தானோ தான் எடுத்து உட்காந்து முடியாது. இந்த பக்கம் எக்கனாமிக்ஸ் உட்காணுது, அந்த பக்கம் காமர்ஸ் உட்காணுது, இந்த பக்கம் அக்கௌண்டன்ஸ் உட்காணுது. நீங்க டேபிள்ல மேக்ஸ் படிக்கும்போது ஓடையாருங்க, சரி எங்களை படி எங்களை படி, இன்னும் எக்கனாமிக்ஸ் தான் தெரியும் உங்களுக்கு. எத்தனை வாட்டி மனப்பாடம் பண்ணாலும் திருப்பி அந்த கொஸ்டின் பூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால பிடிச்ச சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஜனவரிக்கு அப்புறம் மற்ற சப்ஜெக்ட்ஸ், இந்த மனப்பாடம் பண்ற சப்ஜெக்ட், எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்லாம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால 7 நாள் டைம் எடுத்துங்க, 6 இருந்து 12 வரைக்கும். 9th சாப்டர் கம்ப்ளீட் பண்றேங்க. நம்ம மெட்ரோ கலாச்சாரம் மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வீக்லி டெஸ்ட் எழுதிக்கிட்டே வந்துடலாம், போர்ஷன் முடிஞ்சிடும். சண்டே சண்டே ஈவினிங் 7 o'clock டெஸ்ட் வரும். உங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே கொஸ்டின் பேப்பர் வந்துடும். 8:30 கீயும் ரிலீஸ் ஆயிடும். 9.1 இருந்து 9.3 ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். 9, 10 தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன். 9ம் 10ம் படிச்சிட்டிங்கன்னா வேலையை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. புக்கை தூக்கி போட்டு தைரியமாக போகலாம். பிஸ்னஸ் மேன் நான் பாசுறேன், நான் எதுக்குமே கவலைப்பட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ 10.1, 10.2, 10.3 13ல இருந்து 17 வரைக்கும் 5 டேஸ் டைம் கொடுத்துருக்கேன். 3 எக்ஸசைஸ் தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸை போட்டு பார்க்கலாம். சம்ஸ் புரியலன்னா நம்ம சேனலில் எல்லா சம்ஸுமே போட்டு வச்சிருக்கிறோம், அதை பார்த்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ மெட்ரோ கர்நாடகம் சேனலில் 1st சாப்டர்லேருந்து 10th சாப்டர் வரைக்கும் எல்லா எக்ஸசைஸுமே போட்டு வச்சிருக்கோம். எக்ஸாம்பிள் சம்ஸ் புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடகடகன்னு போட்டு பார்த்துருங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் எடுத்தவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் அந்த 17ஆம் தேதிக்குள்ளே இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் டெஸ்ட்டுக்கு வந்துடும். அப்போ அழகாக வால்யூம் அதாவது 5வது சாப்டரில் 6வது சாப்டர்லேருந்து 10வது சாப்டர்லேருந்து முடிச்சாச்சு. அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த குவார்ட்டர்லி போர்ஷனை ரிவிஷன் பண்ணணும். 18ல இருந்து 22 வரைக்கும் யாருமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த வீடியோ பார்க்காத பசங்க யாருமே ஃபர்ஸ்ட் வால்யூமோ அதுக்குள்ளே எடுக்க மாட்டாங்க. எக்ஸாமுக்கு 1 நாள் லீவ் கொடுப்பாங்க, இல்லை 1/2 நாள் லீவ் கொடுப்பாங்க. அப்போ எடுத்து உட்காந்து வச்சு பார்த்துன்னு இருப்பான். அப்போ எடுத்து வச்சுன்னு பார்த்தா 1.1 வந்து 1.3 படிக்கிறதுக்குள்ளே மதியானம் 2 மணிக்கு ஆரம்பிச்சா மதியானம் சாயங்காலம் 6 மணி ஆகிட்டு இருக்கும். அவன் எப்போ 2nd சாப்டர் படிக்கிறது, எப்போ 3rd சாப்டர் படிக்கிறது, எப்போ வால்யூம் 2 படிக்கிறது, டைமே இருக்காது. அதனால 18ல இருந்து 22 வரைக்கும் ஒரு 5 டேஸ் டைம் கொடுத்துருக்குறேன். 1st சாப்டர் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது. ஆல்ரெடி குவார்ட்டர்லி படிச்சிருப்பீங்க, இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறங்க. ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ் போட்டு பார்த்துட்டு அப்புறம் பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 23ல இருந்து 27 வரைக்கும் 5 நாள் டைம் கொடுத்துருக்குறோம். 22.1ல இருந்து 2.6 வரைக்கும் தர பண்ணீங்க. இன்டகிரேஷன் நல்லாவே தெரியும், எவ்வளோ வேலை வாங்கும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டமான சாப்டர்னு தெரியும் உங்களுக்கு. சென்டம் எடுக்கிற மாணவர்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. 23ல இருந்து 27 வரைக்கும் 5 டேஸ் ஃபர்ஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ஸ் சம்ஸை போட்டு பார்த்துட்டு அப்புறமேட்டு பேலன்ஸ் சம்ஸ் போட்டு பாருங்க. திறமையான மாணவர்கள் ஃபுல்லாக போட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்தது 23ல இருந்து அதே 27 அதே 5 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே 23 to 27 தான், அதே 5 நாள் தான். 2.7ல இருந்து 2.11 வரைக்கும் வித் எக்ஸாம்பிள்ஸோட போட்டு பார்த்துருங்க. ஏன்னா 11 எக்ஸசைஸ் இருக்குது, நான் 5 நாள் தான் கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் அது போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு 2 எக்ஸசைஸ் ரொம்ப சின்ன எக்ஸசைஸ் தான், 3 எக்ஸசைஸ் போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே நவம்பர் கடைசிக்கு வந்துட்டீங்க நீங்கள் கடகடகன்னு. அதுக்கடுத்தது 3.1 இருந்து 3.3 வரைக்கும் 28ல இருந்து 1 வரைக்கும் 4 டேஸ் டைம் கொடுத்துருக்குறோம். 28ல இருந்து 1 வரைக்கும் 4 டேஸ்க்குள்ளார 3.1ல இருந்து 3.3 வரைக்கும் வித் எக்ஸாம்பிள் சம்ஸோட போட்டு பார்த்துருங்க. இம்பார்ட்டன் சம்ஸை முடிச்சுட்டு அப்புறம் கூட பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க, அல்லது லைனாக கூட 3.1ல இருந்து ஒரு ஒரு சம்மா கூட போட்டு பாருங்க. கொஞ்சம் வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு 70 போதும் 80 போதுன்றவங்க மட்டும் என்ன செய்யுங்கன்னா இதில் இருக்கிற இம்பார்ட்டன் சம்ஸையாவது போட்டு பார்த்துருங்க. தென் 4.1 இருந்து 4.5, 1ல இருந்து 5 வரைக்கும் 5 டேஸ் டைம் கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் கஷ்டமான சாப்டர் தான் டிஃபரன்ஷியல் இக்குவேஷன். ஆல்ரெடி குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த இம்பார்ட்டன் சம்ஸை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் சம்ஸை போட்டு பாருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க, சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. மெம்பர்ஷிப் எடுத்துட்டீங்கன்னா வீக்லி டெஸ்ட்லேயும் நீங்கள் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்துடலாம்.
அப்போ அஞ்சாவது தேதி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ளார நீங்க இந்த ஃபோர்த் சாப்டர் வரைக்கும் ஒரு வாட்டி ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி என்கிட்ட எழுதிட்டே வந்துருவீங்க. இப்போ குவார்ட்டர்லிக்கு போறப்போ கொஸ்டின் பேப்பர்ல எல்லா செம்மே தெரிஞ்ச செம்மா இருக்கும். அப்படின்னு ஈஸியான செம்மா நீ பொறுக்கி பார்த்துட்டு 90 மார்க் எடுத்துட்டு வெளில வந்துனே இருக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக தான் உழவு ஒர்க் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப்போ பிசினஸ் மேக்ஸ் கம்பேரிட்டிவ்லி இந்த வால்யூம் ஒன்ல சாப்டர் டூ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், சாப்டர் ஃபோர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க. சாப்டர் ஃபைவ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு, ஆறாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்கு இன்னொரு 5 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட நீங்க முன்னாடி பின்னாடி மாத்திக்கலாம். சிலது முன்னாடி முடிச்சிட்டீங்கன்னா வேகமா ஸ்டார்ட் பண்ணீங்க அடுத்த சாப்டர், அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பத்தாம் தேதி தான் முடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்கு முன்னாடி 5 நாள் முன்னாடி முடிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவ்வளவும் போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உட்காந்து படிச்சாதான் டைம் பத்தும், இல்லைன்னா பத்தாது. 5.1 5.2 இந்த இம்பார்ட்டன்ஸ் அம்சம் முடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அம்சம் போட்டு போறாங்க, இல்லைன்னா 5.15 லைனா போட்டுவாங்க. ஸ்மார்ட்டா இருக்கிற பிள்ளைகள் எந்த செம்மு விடாதீங்க, ஃபுல்லா போட்டு பாருங்க. கொஞ்சம் வீக் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் அம்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. அப்போ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருக்கும் போதே தெரிஞ்சிடும் உங்களுக்கு 50 நாள் சுத்தமா பத்தாது நம்ம போர்ஷன்ஸ் முடிக்கிறதுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணா கூட போர்ஷன்ஸ் பின்னாடி நிக்க ஆரம்பிச்சிடும். அதனால வார வாரம் வீக்லி டெஸ்ட் எழுதுறதுக்காகவும் நம்ம போர்ஷன்ஸ் சரியா படிக்கிறதுக்காகவும் கருணாகரனுடைய பயணத்தில் நீங்களும் சரியான பாதைக்கு வந்துட்டீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கும் போது இந்த பக்கம் ஒரு சப்போர்ட் ஆஸ் எ டீச்சரா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், ஆஸ் எ ஸ்டூடெண்டா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் சரியான இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்போம். நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும். ஆஸ் எ டீச்சரா எங்களுடைய ஒரே பிரார்த்தனை, எங்களுடைய ஒரே ப்ரேயர்ஸ், நீங்கள் லைஃப்ல நல்லா இருக்கணும். அதற்கு எங்களுடைய இந்த டீச்சிங் உங்களை வாழ்க்கையில மேலோங்கி எடுத்துட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதை விட டீச்சருக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதற்காக தான் வீடியோஸ் அவ்வளோ சம்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம் நாங்க. அது மட்டும் இல்லாமல் கைடன்ஸும் கொடுத்துருக்கோம், எப்படி படிக்கணும், இந்த 50 நாள் எப்படி பிரிச்சு படிக்கணும். டெய்லி ஒரு 1.5 hour அல்லது 1 மணி நேரம் பிசினஸ் மேக்ஸ் உட்கார்ந்துட்டீங்கன்னா மீதி காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க. செமத்தியான மார்க் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் நல்லா சர்ச் பண்ணி பாருங்க, பிசினஸ் மேக்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ சாலிடான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்க எத்தனை சென்டம் எடுத்திருக்கிறோம் சார், ஸ்கூல்ல நல்லா மார்க் எடுத்திருக்கோம், பப்ளிக் எக்ஸாம்ல மெட்ரோ கண்ணன் ஃபாலோ பண்ணதுனால அவர் சொன்ன சம்ஸ் எல்லாமே வந்திருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அது வரைக்கும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் இமீடியட்டா ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. 10th, 11th, 12th உங்க தங்கச்சிகள் யார் படித்தாலும், தம்பி யார் படித்தாலும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் படிச்சாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் என்னோட மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக இந்த வருஷம் மட்டும் கிடையாது, வரப்போற பப்ளிக் எக்ஸாம்லயும் நம்ம தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் என்ற பேரோட வெளியில் வரப்போறோம். ஆகவே என்னோட சேர்ந்து பயணிக்கும் போது கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள் என்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி, வணக்கம்.